இப்போ கேசரி செய்ய போகிறோம். ரவை வந்து 1 கிலோ சார் இருக்குது. முந்திரிக்கு 200 கிராம், திராட்சை 100 கிராம், ஒரு கிலோ ஆயில் போட்டு நல்லா வறுத்து விடுங்க. எல்லோ கலரு லைட்டாக ஆட் பண்ணுறோம். சுடுதண்ணி போடுறேன் சாமி. எட்ட வச்சுங்க. ரவை போட்ட சாமி, சுடு தண்ணி வந்து 3 கப்பு. இது நல்லா கொஞ்சம் ட்ரை ஆன பிறகு சக்கரை போடணும். ரவை நல்லா வேகணும். பந்திலாச்சும் 100 பேர் வைக்கலாம் சார். ஒரு கரண்டி இப்பெல்லாம் ஒரு தாராளமாக வைக்கணும். ஒரு 75 பேர். சர்க்கரை போட்டுக்கேன் சார். 1 கிலோ ரவைக்கு 1 கிலோ சர்க்கரை. இன்னும் இனிப்பு ஜாஸ்தி கேட்டாங்கன்னா 2 கிலோ போடுவோம். இது நார்மலாக கரெக்டாக இருக்கும். அடுத்து இது கொஞ்சம் ட்ரை ஆனவுடனே இறக்கி வச்சு மேலே நெய் போடுவோம், ஏலக்காய் பொடி போடுவோம், ஃப்ரூட்டி போடலாம். இப்போ இறக்கி முடிச்சுட்டு மேலே ஏலக்காய் பொடியும் ஃப்ரூட்டி வெண்ணெய் திராட்சை பழம் போடலாம், பருத்தி மிளகு போடலாம். நமக்கு எது தேவையோ ஆட் பண்ணிடலாம். டேஸ்ட் நல்லாயிருக்கும். நெய் போட்டுக்கிட்டு நெய் இதுக்கு இதுக்கு எத்தி பார்த்தாலும் 200 கிராம் நெய் சேர்க்கணும். அதுதான் நல்ல குவாலிட்டி. நல்லெண்ணெய் போடக்கூடாதா? நல்லெண்ணெய் சேர்க்கக்கூடாதுங்க. பார்த்தீங்கன்னா கடலெண்ணெய். ஏன் நல்லெண்ணெய் சேர்க்கக்கூடாது? நல்லெண்ணெய் சேர்த்தா அந்த வாடை சரி இருக்காது மாதிரி. இதே ஒரு சிலவர் வெறும் நெய்யிலே செய்வாங்க, அப்படியே செய்வாங்க. காஸ்ட்லியாக இருக்கும் நெய் கேசரின்ட்டு. மீடியமாக செய்யறதால ஆயில் நெய்யை மிக்ஸ் பண்ணி போடுறது. நெய்யை ஆட் பண்ணுங்க சார். இது வந்து 200 கிராம் நெய் போட்டிருக்கோம் சாமி. ஏலக்காய் பொடி ஆட் பண்ணணும். ஃப்ரூட்டி சேர்க்கணும். அது நம்ம விருப்பம். மெயினாக ஏலக்காய் பொடி சேர்க்கணும். இப்போ நான் வந்து ரெட் கலர் ஃப்ரூட்டி சேர்க்க போகிறேன். கட் பண்ணிட்டு கொஞ்சம் ஆற வச்சு கொஞ்சம் போடலாம். தப்பு அதை கொஞ்சம் பொடி பண்ணலாம். பொடி பண்ண பிறகு ஆற விட்டு மேலே போட்டுருவோம்.
அவ்வளோதான் இறக்கி மூடி வச்சிடலாம் சார். கேசரியில் ஏலக்காய் பொடியை ஆட் பண்ணிக்கலாம்.